ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் பேசலாமா? எஸ், இன்றைக்கி என்ன பேச போகிறேன், ஒரு என்ன புது மாதிரியாக ஒருத்தர் அவுட்டாக இருக்கார், அதை பற்றி தான் பேச போகிறேன். புது மாதிரின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல இதுதான் ஃபஸ்ட் டைம், இந்த 140 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தர் அவுட் ஆயிருக்கார், நம்ம ஆஞ்சலோ மேத்யூஸ். அதை பற்றி தான் ரைட். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணால், அந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, சேனல் வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணால் 40 ரூபீஸ் தான். சூப்பர் தேங்க்ஸ் ஆமாக்குன்னா 40 ரூபீஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணால் மினிமம் 40, அதுக்கப்புறம் கொடுக்குறது அவங்க இஷ்டத்தை பொறுத்து. யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடும், நாங்களும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். ஸ்பெஷலி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ வியூஸ் போகிறதே இல்லை, எங்களுக்கு நிறைய பேசணும்னு ஆசையாக தான், நிறைய ஒர்க் லோடு இருக்குது, சேனல் ரன் பண்ணுறது கண்டிப்பாக இந்த கான்ட்ரிபியூஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிக்வஸ்ட் நாட் அ கம்பல்ஷன், கொடுக்குறவங்க அவங்க இஷ்டத்தை பொறுத்து சூப்பர் தேங்க்ஸ் ஆமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது ஒரு பக்கம் இருக்கணும். நீங்கள் என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீலங்கா வச்சது பங்களாதேஷ் ஒன் டே மேட்ச் நடந்திருக்கு, வேர்ல்ட் கப் மேட்ச் டெல்லியில், எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கு, தெரியும். ஸ்ரீலங்கா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். கிரிக்கெட்டில் நீங்கள் எல்லா விதமாக அவுட்டு பார்த்துருப்பீங்க, போல்டு, காட்டு, எல்பிடபிள்யூ, ஸ்டம்புடு, ரன் அவுட்டு, ஹேண்ட்லிங் த பால், ஸ்டம்புக்கு போகிற பால் டக்குன்னு கையில் பிடிச்சி தூக்கி வெளில போடுவாங்க. ரெண்டு இன்சிடென்ட் சொல்ல முடியும், ஒன்று இன்சாம்பாம லக் பண்ணியிருக்காரு, இன்னொன்று மொஹிந்தர் அமர்நாத் இந்தியாவுக்கு பண்ணியிருக்காரு, நீங்கள் தேடி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். ஆனால் இப்போ நான் சொல்கிற போகிற அவுட்டு இதான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னலில். எஸ், அது பேர் வந்து டைம்டு அவுட். டைம்டு அவுட்டுன்னா அம்பேர் வந்து டைம் அவுட் கொடுத்துட்டேன், ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது என்ன நடந்ததுன்னா, பிளேயிங் கண்டிஷன், முதல்ல பிளேயிங் கண்டிஷன் சொல்கிறேன். கிரிக்கெட்டில் பிளேயிங் கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷலி இந்த வேர்ல்டு கப்புக்கு, ஒரு பேட்ஸ்மேன் அவுட்டாகி வெளில போகிறதுக்கும் புதுசாக வர பேட்ஸ்மேன் க்ரீஸில் வந்து கார்டு எடுத்து பால் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வரலனா டைம்டு அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சப்போஸ் சம்டைம்ஸ் நேச்சுரலாகவே சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், லேட்டாகவும் காத்தடிக்கலாம், மண் உழலாம், ஸ்டம்ப் உழலாம், பயில் சொல்லலாம், அப்போ அம்பேரே நிறுத்துவார், அது பிரச்சனை இல்லை. அன்லெஸ் உங்களுக்கே வேறு ஏதாவது முக்கியமாக கிரிக்கெட்டிங் கிரவுண்ட்ஸில் ஏதாவது ரீசன் இருந்தால் நீங்கள் அம்பேர்கிட்ட கேட்கலாம், இன்னும் ஒரு நிமிஷம் கொடுங்க, இதை பண்ணுறா, லேஸ் கட்டுறா, அதை கட்டுறா, பேட்டை வாங்கத்துறா அப்படின்னு எதுவுமே நீங்கள் சொல்லணும்னா 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். டெஸ்ட் மேட்ச்சில் 3 நிமிஷம், T20 90 செகண்ட்ஸ் தான் டைம். அதனால் T20 பார்த்தீங்கன்னா டக் அவுட் கீழே இருக்கும், ஒன் டே மேட்ச் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டக் அவுட் உள்ளே இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம், டக்அவுட்டில் கடகடன்னு வந்துடணும், அன்லெஸ் யூ ஹேவ் அ வேலிட் ரீசன். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, டைமோட சொல்கிறேன், நான் கரெக்டாக இந்தியா டைம் 3:49 சமர விக்ரமா அவுட் ஆனார், 40 ரன்ஸ் அடிச்சு அவர் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாரா, 3:49 மத்தியானம், 3:51 இவர் க்ரீஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருக்கணும். ஆனால் மேத்யூஸ் வந்து 3:54 வரைக்கும் ஸ்ட்ரைக் எடுக்கல, 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனால் மேத்யூஸ் உள்ளே வந்தது என்னமோ 3:50 தான், 1 நிமிஷத்தில் வந்துட்டார் உள்ளே, ஆனால் 4 நிமிஷம் ஸ்ட்ரைக் எடுக்கவே இல்லை. எதுக்காக எடுக்கலன்னா, ஹி வாஸ் நாட் ரெடி, பிகாஸ் அவர் ஹெல்மெட் போட்டிருக்க அந்த ஒரு ஸ்ட்ராப் இருக்குல்ல கருப்பு, அது அறுந்துருச்சு, அது சகஜந்தான், அது யாரும் வேணும் அறுக்கிறது இல்லை. அவர் என்ன பண்ணார், கிரீஸில் இருந்துக்கிட்டு டக் அவுட், அதான் அம்பேரிங் தூரம் ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்து எனக்கு வேறு ஹெல்மெட் எடுத்துன்னு வந்தார். பொதுவாக அதெல்லாம் ஸ்கூல்லலாம் நடக்கும், உங்களுக்கு அந்த பேட் எடுத்துணும், அந்த பால் எடுத்துணும், அந்த பேட் எடுத்துன்னு இவர் கூப்பிட்டு அவங்க ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டுறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அம்பேர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும், அம்பேரும் கேட்கல, கேப்டனையும் கேட்கல, இது கேட்டோம், அம்பேர் இந்த மாதிரி ஒழிஞ்சு போச்சு, ஜென்யூன் ரீசன் தான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வேறு ஹெல்மெட் கொண்டு வர சொல்கிறேன்னா, அம்பேர் கூட டோல்யூ ஓகே 1 நிமிஷம் 2 நிமிஷம் வாட் எவர் இட் மேபி. அப்போ அப்போ கூட அம்பேர் என்ன பண்ணுவார்னா, அவர் கண்டிப்பாக இவர்கிட்ட செக் பண்ணுவார், கேப்டன்கிட்ட செக் பண்ணுவார், எதிர வந்து சாகிப் உல் ஹசன் கேப்டன், எதிர் டீம் கேப்டன், அவர் செக் பண்ணும்போது கேப்டனும் பர்மிஷன் கொடுக்காரு இல்லை, அது வேறு விஷயம், அது கூட செக் பண்ணல ஆஞ்சலோ மேத்யூஸ். அதனால் சாகிப் உல் ஹசன் 5-6 நிமிஷம் அப்பீல் பண்ணிட்டார், அவ் இஸ் தட்னு அவுட் கொடுத்துட்டார் அம்பேர். அப்புறம் வந்து ஆஞ்சலோ மேத்யூஸ் இல்லை அப்படி இப்படின்னு, அதனால் அம்பேர் ரிச்சன் இல்லிங் வரத்த மேரா செரஸ்வஸ் ரிசல்ட் அவுட் இஸ் அவுட், நீ வெளில போகணும், பால் ஃபேஸ் பண்ணாமல் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இதுதான் அந்த ரன் அவுட். இது வரைக்கும் 6 வாட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. எப்போ நடந்ததுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில், ரஞ்சி ட்ராஃபி, வெளியில் நடக்கிற என்ன பிக் பேட்ச் அந்த மாதிரி இல்லை, இன்டர்நேஷ்னல் இதுதான் ஃபஸ்ட் டைம். சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அஞ்சலோ மேத்யூஸ் கேப்டனாக இருந்திருக்காரு, இத்தனை வருஷமும் விளையாடுறாரு, ஜெயவர்தனா, மலிங்கா, சங்கக்காரக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்னு ஆஞ்சலோ மேத்யூஸ். அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன தவறு பண்ணினது தப்பு தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லை, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அண்ட் அதனால் அவர் அவுட் கொடுத்துரு, அதை டக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணுறது, என்ன டைம் அவுட்டுனா என்ன, எப்படி இதை அவாய்ட் பண்ணியிருக்க முடியும்ட்டுனு. ஸோ இது கூட நீங்கள் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பரவாயில்ல, நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.